ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கு முதல்ல யோயோ டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்கணும். அப்படி பாஸ் ஆனால் தான் அவங்களுக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கும். யோயோ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்திய அணியில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இந்நிலையில் இந்திய அணியோட முன்னணி வீரரான விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி இந்த மாதிரி எந்த ஒரு வீரராக இருந்தாலும் சரி யோயோ டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் அவங்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பே கிடைக்கும். இந்நிலையில் இந்திய ஏ அணியில் தேர்வான வீரர்களுக்கு பெங்களூர்ல யோயோ டெஸ்ட் ஆனது வச்சிருக்காங்க. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா 16.1 மதிப்பெண் எடுத்தாதான் அந்த வீரர் தேர்ச்சி அடைஞ்சதா அர்த்தம். இந்திய அண்டர்19 அணியில சஞ்சு சாம்சனோட பேரும் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தசை பிடிப்பு இருந்ததுனால இந்த யோயோ டெஸ்ட்ல அவங்களால சரியா விளையாட முடியாம ஃபெயில் ஆயிருக்காங்க. இந்நிலையில இந்த வருஷம் IPL மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காண்டி சஞ்சு சாம்சன் அதிரடியா விளையாண்டு நிறைய ரன்களையும் குமிச்சிருக்காங்க. ஆனா இந்த யோயோ டெஸ்ட்ல ஃபெயில் ஆனதுனால அவங்க இந்திய ஏ அணியிலேருந்து அவங்களோட பேரை நீக்கிட்டாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்திய ஏ அணியானது இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில கலந்துக்கிறதுக்காண்டி டிராவிட்டோட இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. ஆனா சஞ்சு சாம்சன் வந்து அந்த அணியில இடம்பெறாதது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.